புரட்சி தமிழர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியின் ஆணை கிணங்க மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுகவினர் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை அண்ணாநகர், அன்னை சத்யாநகர், திருக்குமரபுரம் பகுதிகளில் தென்சென்னை வடக்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் தீநகர் சத்யா அரிசி மளிகைப் பொருட்கள் உள்ளிட்ட தொகுப்பை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். விடியா திமுக மக்களை கண்டுகொள்ளாத நிலையில் அதிமுக சார்பில் உதவிகள் வழங்கப்பட்டது. இதில் பகுதி செயலாளர், வட்டச் செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஆணைக்கிணங்க மிக்ஜாம் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுகவினர் உதவிக்கரம் நீட்டி வருகின்றனர். அந்த வகையில் சென்னை தண்டையார்பேட்டையில் கருமாரியம்மன் நகர் ஒத்தவாடை பகுதியில் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் எஸ் ராஜேஷ் நலத்திட்ட உதவிகளை வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். அப்போது பேசிய அவர், விடியா ஆட்சியில் பன்மடங்கு உயர்த்திய விலைவாசி உயர்விற்கு முற்றுப்புள்ளி வைக்க மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்க வழிவகுக்க வேண்டும் என தெரிவித்தார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள வேம்பநல்லூரில் 420,000 ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட புதிய ரேசன் கடையை தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் எம்எல்ஏவுமான கிருஷ்ணமுரளி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஈரோட்டில் சென்னிமலை கிழக்கு ஒன்றியத்தில் புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே எஸ் தென்னரசு ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனர்.